அனைவருக்கும் வணக்கம். புதுக்கவிதையில் பெண்ணுரிமை குரல் என்கிற தலைப்பிலே ஒரு காணொளி. கவிஞர்கள் இந்த ஆகாயத்துக்கு கீழே தங்களுடைய கண்களுக்கு எட்டிய தூரம் வரை காண்கிற எல்லாவற்றையுமே ஒரு எதிர்கால முன்னோட்ட பார்வையிலே காண வேண்டும். அதுதான் சரியான சமூக பிரங்கை. அவர்கள் தாங்கள் உணர்ந்ததை, தாங்கள் அனுபவித்த நிகழ்வுகளை மட்டுமல்ல, அதோடு நின்றுவிடாமல் சமுதாய பிரச்சினைக்கான தீர்வுகளையும் தர முற்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு கவிஞனுடைய அந்த இலக்கிய பயணம் முழுமையடைகிறது. கவிஞனின் சிந்தனைக்கு கடலும் ஒப்பாகாது என்று கவிஞர் மு. மேத்தா அவர்கள் ஒரு கவிதையிலே எழுதியிருப்பார். சமுதாய இழிவுகள், அரசியல் அநீதிகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அவர்கள் படம் போட்டு காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவற்றை களைய தீர்வுகளையும் அவர்கள் தர வேண்டும். புதுக்கவிதையிலே பெண்ணுரிமை குரல் அந்த வகையிலே எப்படியெல்லாம் தீர்வுகளை தருகிறது என்பது பற்றி ஒரு பதிவு. கவிஞர் சிற்பி அவர்கள் எழுதுகிறார், விஸ்வ எத்தர்களும் துரோக துஷ்டந்தர்களும் இன்னும் எங்களில் இருக்கிறார்கள். ஆனால் எமது சகுந்தலைகள் இப்போது தொலைப்பது மோதிரங்களை அல்ல, பொருந்தாத காதலரை என்று சொல்லி எழுதுகிறார். இங்கே விரும்பியவனை விரும்ப வேண்டும், காதல் என்கின்ற பெயரிலே ஏமாற்றுபவனை ஒதுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு புரட்சி சிந்தனையை அவர் தன் கவிதையிலே நமக்கு தெரியப்படுத்துகிறார். மயக்க மருந்திட்டு எனக்கு தாலி கட்டிவிட்டாலும் வெடித்த மருகணம் அதை அறுத்தெறிந்துவிட்டு உன் ஆலயம் வந்து சேர்வேன் என்று ஒரு கவிதையிலே கவிஞர் அறிவுமணி அவர்கள் எழுதுகிறார். தன் மனதிற்கு பிடிக்காத ஒருவனை திருமணம் செய்து வைப்பதை எந்த பெண்ணும் விரும்பாமல் அதிலிருந்து அவள் வெளியே வர வேண்டும், தன் காதலனை கரம் பிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியினை கவிஞர் அறிவுமணி அவர்கள் இங்கே தெரியப்படுத்துகிறார். அதை போலவே பெண்ணுரிமை என்பது பெண்களால் எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்பதை சொல்ல வந்த கவிஞர் செல்வ பாரதி அவர்கள், நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையுமாய் நீ காண விரும்பிய புதுமை பெண்களெல்லாம் நதியா வளையல்களுக்காய் நகர வீதிகளில் என்று சொல்லி பாரதியை பார்த்து பேசுவது மாதிரி அவர் எழுதுகிறார். அதை போலவே சூரியமலை என்கின்ற கவிதை தொகுப்பிலே கவிஞர் அனிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பெரியாரை பார்த்து பேசுகிறார் தன் கவிதையிலே. இப்படி கம்யூனிச அறிக்கையை முதலில் தமிழ்படுத்தியவனே, நீ கேட்ட பெண் சுதந்திரம் புடவை கட்ட, லோகி கட்ட, புடவை வாங்க, கழுத்தில் மூக்கில் தங்கம் மாட்ட, சினிமா பார்த்து ஓட்டு போட என்கிற தவறான புரிதலில் எங்கள் தேசம் தடுமாறி போனது என்று சொல்லுகிறார். புரட்சிகரமான சிந்தனையை வித்திடும், தன் கவிதைகளை வித்திடும் மக்கள் கவிஞர் இன்குலாப் அவர்கள், பழைய சமூக பீடைகளை புரட்சி பந்தத்தில் கொளுத்தி வீசுங்கள், உழைக்கும் வர்க்கத்தின் போர்க்களத்தில் பெரும் உரிமைகளோடு பேசுங்கள் என்று சொல்லி பெண்களை பார்த்து பேசுகிறார். நீ மனுஷி, நமது மானுடம் என்று அடையாளப்படுத்திய கவிஞர் அல்லவா மக்கள் கவிஞர் இன்குலாப் அவர்கள். அதை போலவே வசந்தத்தின் வீணைகள் என்கின்ற கவிதை தொகுப்பிலே கவிஞர் குத்தாலம் அவர்கள், பாவையரே ரதிகளாயிருப்பதை விட காளிகளாக காரியம் செய்யுங்கள் என்று சொல்லி இங்கே ரதி காளி என்கின்ற குறியீடுகளின் மூலம் பெண்மை எதை அடைய வேண்டும், எதை இழக்க வேண்டும் என்பதிலே ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறார். பெண்களின் விடுதலையை பெரிதும் வேண்டியவனே, இன்னும் அவர்களுக்கு சமையல் குறிப்புகளை தருவதற்குத்தான் சிலருக்கு சம்மதம் என்று சொல்லி கவிஞர் கௌதமன் அவர்கள் தன்னுடைய புதிய ஆயுத எழுத்துக்கள் என்கின்ற கவிதை தொகுப்பிலே எழுதுகிறார். எப்படி இங்கே பெண்ணுரிமைக்கு முட்டுக்கட்டைகள் இருக்கின்றன என்பதை அவர் தன் கவிதையில் இப்படி குறிப்பிடுகிறார். அதே போலவே கவிஞர் ஆ. முருகேசன் அவர்கள் இரவில் வரட்டும் சூரியன் என்கின்ற கவிதை தொகுப்பிலே, இவள் சமூக கடலின் சாத்திர அலைகளை எதிர்த்து நீந்துபவள், மரபு தீயினுக்கு மரணத்தை கொடுக்க தன்னையே நீராக மாற்றிக்கொண்டவள், ஓ சமூகத்தின் ஆதிக்க தடைகளை தகர்த்தெறிந்து விட்டு போகிறாளே, இவள்தான் புரட்சிப்பெண் என்று சொல்லி யார் புரட்சிப்பெண் என்பதை தன் கவிதையிலே மிக துல்லியமாக அடையாளம் காட்டுகிறார். அதே போலவே இந்திய பெண்ணே, இவர்களையெல்லாம் நெஞ்சில் பச்சை குத்தி நிறுத்து, பெண்ணே நீ ஒரு புண்ணிய ஆறு, உன்னை சுயநல அணைகள் தடுத்தால் பொங்கி புறப்படு, பொடி பொடியாக்கு என்று பெண்களை ஒரு நதியாக உருவகப்படுத்தி பெண்ணுரிமையை
தன் கவிதையிலே படம் பிடிக்கிறார். அதே போலவே கவிஞர் தணிகை செல்வன் அவர்கள் சமூக சேவகி சேரிக்கு வந்தாள் என்கின்ற கவிதை தொகுப்பிலே ஆலைகள் வயல்களில் விடுதலை வேண்டும், அடுப்பறை படுக்கையறை சிறை நீங்க வேண்டும், மாதர் ஜனநாயகம் என்கின்ற நீதி மக்கள் ஜனநாயகம் என்பதில் பாதி என்று சொல்வதன் மூலம் மக்கள் கவிஞர் இன்குலாப் அவர்கள் சொன்ன அந்த சிந்தனையை, நீ மனுஷி நமது மானுடம் என்கின்ற அந்த சிந்தனையே நமக்கு மீண்டும் அவர் நினைவூட்டுகிறார். அதை போலவே கோவை கிருபாகரன் என்கின்ற கவிஞர் பாடகன் வருகிறான் என்கின்ற கவிதை தொகுப்பிலே வரதட்சணை தரப்போவதில்லை என சத்திய வாக்குமூலம் கொடுங்கள், இனி இங்கு எந்த தொட்டில் ஆடுகிறதென்று ஆராய்ந்து விடுவோம் என்று அவர் சொல்கிறார். அதை போலவே கவிஞர் சங்கர் கதவுகள் திறக்கின்றன என்கின்ற அந்த கவிதை தொகுப்பிலே சமுதாய சாட்டை எடுத்து சரியாக தண்டித்தால்தான் இன்னொரு அந்தப்புறம் இனிமேல் உருவாகாது என்று குறிப்பிடுகிறார். இவற்றையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.